தொடுங்களேன், ஒண்ணு இல்ல தொடுங்க. தொட்டிங்களா பண்ணானா கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க, கொட்டுங்களா சொல்றேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு. எதை பண்ணானா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்மியிலேருந்து மறுபடியும் வேலையாக பறிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த மாவட்டத்தினரும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஒரு மூன்று விதமான வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. ஒரு 7 போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 2 ஆஃபிஷியல் லெவல் போஸ்ட் அப்ளை பண்ணலாம். இன்னொன்று சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் SFA. இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் எஸ்எஃப்ஏ என்னதுண்டு. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டு நிறைய பேர் இதை அப்ளை பண்ணிவிட்டு டென்ஷன்லேயும் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. மதுரை ஆவின் இந்த மாதிரி ஆவினில் ஒரு 274 SFA ரத்து பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என் ஊழியர்கள் இருக்காது அப்படின்ட்டு நம்புவோம். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் ஆசை இருந்து அப்படின்னாக்கி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். சரி, இதை பற்றின குவாலிஃபிகேஷன் இதோட டீட்டெயிலை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். டெப்டி மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 35,900 சேலரி கொடுப்பாங்க. ஒரு வேகண்டி இருக்குது. ஜென்ரல் 10 நான் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏ மஸ்ட் பாசஸ் இன் பேச்சுலர் இன் டிகிரி இன் பிஇ முடிச்சிருக்கணும், அதுவும் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லைனா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து டெப்டி மேனேஜர் சிவிலை பொறுத்த வரைக்கும் 35,900 சேலரி கொடுப்பாங்க, ஒரு போஸ்ட் இருக்குது. ஜென்ரல் 10 நான் ப்ரியாரிட்டி 1 கொடுத்துட்டாங்க. மஸ்ட் பாசஸ் இன் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் பிஇ சிவில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய எஸ்எஃப்ஏ 15,700 சம்பளம், 5 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் 10 ப்ரியாரிட்டி 2. நீங்கள் யோசிக்கணும், ஜென்ரல் 10 ப்ரியாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க, நான் ப்ரியாரிட்டின்னு கொடுக்கல. ப்ரியாரிட்டின் கொடுக்கும்போது ப்ரியாரிட்டியில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ப்ரியாரிட்டின்னா முன்னாள் இராணுவத்தினர்கள், ஆதரவச்சி உதவிகள், கலப்பு திருமணம் இவங்க தான் ப்ரியாரிட்டியில் வருவாங்க. இந்த மாதிரி கேண்டிடேட் தான் அதில் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசியில் பிசி அதர் தன் முஸ்லீம், பிசி முஸ்லீம் அல்லாதவர்களில் ப்ரியாரிட்டிக்கு 1 கொடுத்துருக்காங்க, அதுவும் ப்ரியாரிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எஸ்சி நான் ப்ரியாரிட்டியில் 1 இருக்குது, எம்பிசி டிஎன்சி நான் ப்ரியாரிட்டியில் 1 இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்கு மஸ்ட்டு பாஸ் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக, இல்லை அப்படின்னா ஐடிஐயில் எனி ட்ரேடு, ஐடிஐ இல்லைன்னா 12th. இந்த ரெண்டும் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஐடி 12th முடிச்சுட்டு ஐடிஐ படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஐடிஐ முடிச்சிருக்கணும் இல்லைன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இவ்வளோ தான் இதுக்குள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேலரி போஸ்டிங். அதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் எங்கே போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம் அண்ட் திருவள்ளூர், இந்த 3 மாவட்டத்துலேயும் உங்களுக்கு போஸ்டிங் பிரித்து பிரித்து போடுவாங்க. இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜருக்கும் டெப்டி மேனேஜர் சிவிலுக்கும் நோ ஏஜ் லிமிட், ஓசிக்கு மட்டும் 30 வயசு, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் 35 வயது இருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிரிவுகள், பிசி எம்பிசி டிஎன்சி பிரிவுக்கு வந்து 32 வயது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து டிஃப்ரெண்ட் அபிள்க்கு மட்டும் 10 வருஷம் கொடுப்பாங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், 250 ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். டிடி எடுத்து நம்ம இணைச்சி அனுப்பணும். ஆல்ரெடி ஆவியனுக்கு அப்ளை பண்ணவங்க ஆவியனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கும், டிடி எப்படி எடுக்கணும் இந்த டீட்டெயிலாம். இந்த ஆவின் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜர் கேடிடிசி எம்பியு லிமிடெட் பேயபிள் அட் சென்னையில் மாற்றத்தக்க வகையில் இந்த நேமில் நீங்கள் ஒரு டிடி எடுக்கணும். செக்கோ போஸ்டல் ஆர்டரோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்து அனுப்பக்கூடாது, ஒன்லி டிடி மட்டும்தான் எடுத்து அனுப்பணும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் ஓரல் டெஸ்ட் 2 இருக்கும், மொத்தம் 100 மார்க்குக்கு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் ஒரு 85 மார்க்குக்கும் ஓரல் டெஸ்ட் ஒரு 15 மார்க்குக்கும் வைக்கிறாங்க, டோட்டல் 100 மார்க். இதுக்கு நீங்கள் பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இனிமேல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இது வந்து ஹால் டிக்கெட்டு, இந்த இதில் ஒரு 2 ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. 2 ஹால் டிக்கெட், 1 கேண்டிடேட் ஹால் டிக்கெட்டு, இன்னொன்று ஆஃபீஸ் காப்பி, 2 இருக்கும். இந்த ரெண்டையுமே ஃபில் பண்ணி அதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு, அந்த ஃபோட்டோவில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிட்டு அவங்க சிக்னேச்சருங்கிற ஃபோட்டோவில் உங்கள் சிக்னேச்சர் போட்டு அப்படியே
இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணும். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஃபீஸ் காப்பி, இதுக்கு மேலே நீங்கள் ஸ்கொயர் போய் பார்த்தீங்கன்னா இது கேண்டிடேட் காப்பி. இந்த ரெண்டு ஹால் டிக்கெட் இருக்கும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த கேண்டிடேட் காப்பிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பி உள்ளே போடுறீங்கல்ல, அது உங்களுக்கு ரிட்டர்ன் அவங்க போஸ்டரில் உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க. இந்த போஸ்ட் கவர் கூட நம்ம தான் வச்சு அனுப்பணும், அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபுல் அண்ட் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுவோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதுங்க, உங்களுக்கு புரியாது. ரெண்டு ஹால் டிக்கெட்டையும் ஒரிஜினலாக ஜெராக்ஸ் எடுத்து உள்ளே போட்டக்கூடாது. இந்த ரெண்டு ஹால் டிக்கெட்டையும் ஃபோட்டோ ஒட்டி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி உங்கள் நேம் இந்த ரோல் நம்பருங்கிறது நீங்கள் எழுதக்கூடாது. ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் எழுதக்கூடாது. மற்றபடி எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி இது ரெண்டையும் உள்ளே போட்டிருக்கணும். நீங்கள் டிடி ஒரு 250 ரூபாய்க்கு உங்களுக்கு டிடி எடுக்க சொல்லியிருந்தேன், அந்த டிடியையும் நீங்கள் உள்ளே வச்சிடணும். அதுக்கு கூடவே அப்ளிகேஷன் கூட என்னதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்ட்டு அப்ளிகேஷனுக்கு கீழே என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள் 1, 2, 3, 4, 5 இருக்குதுல, அதில் ஃபஸ்ட்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட். உங்கள் அனைத்து ஜெராக்ஸ் காப்பீஸ், 10th, 12th டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி அனைத்தையும் ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அந்த அப்ளிகேஷனுக்கு பின்னாடி அனுப்பிச்சிருங்க. ஹால் டிக்கெட் இப்போ நான் சொன்னேன்ல, 2 நம்பர் ஹால் டிக்கெட்டு, அந்த 2 நம்பர் ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் உள்ளே வச்சிடணும். மாதிரி டிடி டிமாண்ட் டிராஃப்ட், இந்த ஜென்ரல் மேனேஜர் கேடிசிடி நான் உங்களுக்கு மாற்றத்தக்க வகையில் டிடி எடுக்க சொல்லியிருந்தேன், அந்த டிடி அது ஒரிஜினல் உள்ளே வச்சிடணும். ஜெராக்ஸ் வச்சுட்டிங்கன்னா அப்ளிகேஷனை தூக்கி துறை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் என்வலப்மெண்ட், அது என்ன சார் செல்ஃப் அட்டஸ்டட் என்வலப்மெண்ட் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 to 11 அளவுள்ள போஸ்ட் கவர், ஆஃபீஸ் கவர் தாங்க அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் கவர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபீஸ் கவரில் நீங்கள் ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு இங்கே ஸ்டாம்ப் ஓட்ட சொல்லலை, மற்ற எல்லா இதுலேயுமே 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்ட சொல்லுவாங்க. இதில் சொல்லலை அப்படின்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு உங்கள் வீட்டு முகவரி, அந்த 3 கவர்லேயும் உங்கள் வீட்டு முகவரியை எழுதி அந்த கவருக்குள்ளே போடணும். கூடுதலாக ஒரு 3 பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ, அதில் ஒரு 3 ஃபோட்டோ எடுத்து அந்த 3 ஃபோட்டோவையும் தூக்கி கவரில் போட்டுடணும். இவ்வளவு தான் மேட்டர், அப்படியே சென்ட் பண்ணிடலாம். இதை எப்படி நீங்கள் அந்த போஸ்ட் கவர் இதை அவ்வளையும் வச்சு ஒரு A4 ஷீட் கவர்குள்ளே வைங்க, இந்த 5 மேட்டரையும் உள்ளே போடுங்க. போட்டுட்டு எப்படி இந்த A4 ஷீட்டில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் அவங்க மாடல் கொடுத்துட்டாங்க, எல்லாத்துக்குமே மாடல் பக்காவாக கொடுத்துட்டாங்க. அதனால தான் நீங்கள் தப்பாக எழுதக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன், ஏன்னா எல்லாம் கொடுத்துமே தப்பாக அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க தாராளமாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதில் மேலே பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்ட்டுருக்குல்லா, இப்போ நீங்கள் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அப்படின்னு மேலே கொஞ்சம் பெரிய எழுத்தை எழுதிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 824/admin/2020 அதையும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ங்கிற அட்ரஸில் இதே அட்ரஸ், இந்த ஜென்ரல் மேனேஜர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் நம்பர் 55 குருவப்பா ஸ்ட்ரீட் அயனாவரம் சென்னை 623 இந்த டீட்டெயில் எழுதிட்டு கீழே ஃப்ரம்னு இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ரம்மில் உங்கள் வீட்டு அட்ரஸ் கம்ப்ளீட் உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதி கீழே ஃபோன் நம்பர் போட்டு சென்ட் பண்ணிட வேண்டியது. இவ்வளவு தான் மேட்டர், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஹால் டிக்கெட்டு, உங்கள் சர்டிஃபிகேட்டு, ஒரு 3 ஃபோட்டோஸு, செல்ஃப் அட்டஸ்டட் போஸ்ட் கவர் 3 எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அனுப்பிட்டீங்க, அந்த டிடியோடு சேர்த்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வந்து கலந்துக்கோங்க அப்படின்ட்டு. இதுதான் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக உள்ள மாதிரி தான் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா அந்த சீரியல் நம்பர் எனக்கு 18 டவுட் இருக்குது, 22 டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இது உங்களுக்கு பயன்படாட்டியும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பயன்படும், கண்டிப்பாக அந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.